பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நீதி செய்கிற தேவன் என்று உங்களோடு பேசி வருகிறேன். அவர் எப்போ நீதி செய்வாரா? நிச்சயமா. சங்கீதம் 119:42 119:42 சாரி, உம்முடைய நீதி நித்திய நீதி. ஆமா, உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய நீதி நித்தியம். நித்திய நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஹாபிட்டன்ஸ் இட்டர்னிட்டி, நித்திய வாசி என்று ஏசாயா 57:15 சொல்லுகிறது. நித்திய நீதி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர் நீதி மாறாத நீதி. இந்த மாறும் உலகத்தில் எல்லாம் மாறும், ஆனால் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? மாறவே மாறாது. அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி உள்ள உத்தரவு நமக்கு என்ன செய்வார்? அருள்வார். மறந்துடவே கூடாது. என கண்பாருடைய நாம் செய்கிறதற்கு தக்க நீதி கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் அநேகர் கேட்குறீங்க, ஐயா பல நாட்களாக வியாதியில் இருக்கிறோம், எந்திரிச்சிருவாங்களா, நீதி செஞ்சிருவாரா, ஆண்டவர் சுகம் தருவாரா? ரொம்ப நாளாக ஒரு வழக்கில் இருக்கோம், வீட்டை குறித்து, ஒரு இடத்தை குறித்து, என்ன தீர்ப்போருன்னு தெரியாமல் இருக்கோம். ஆனால் ஒன்று, சில நேரம் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டு கூட ஃபோன் பண்ணுறீங்க, ஐயோ ஆப்ரேஷன் நடக்கும் போது ஆண்டவர் இந்த பிள்ளைய திரும்ப என்ன கொடுப்பாரா, மறுபடியும் இந்த பிள்ளைய நான் பார்ப்பேனா, ஐயோ பயத்தோடு கூப்பிட்டு கண்ணீர் விடுறீங்க. இன்றைக்கும் நிச்சய நீதி செய்வார். ஒரு வசனத்தை எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:4 வசனத்தை எல்லாம் திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி வச்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்களா. ஆதியும் நீதே, அந்தமும் நீதே, ஜோதியும் நீதே, என் சொந்தமும் நீதே. ஆக ஆதியும் நீதே, அந்தமும் நீதே, ஜோதியும் நீதே, என் சொந்தமும் நீதே. இந்த காலத்திலும் தேவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. ஆக தேவனும் நீரே, தேவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து. இன்னைக்கு கூட இந்த நிமிஷத்துல கூட எத்தனை பேர் மனம் பதறிக்கிட்டு இருக்கீங்களோ, ஆஸ்பத்திரியில பிள்ளைய வச்சுட்டு பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணிட்டு, ஒருவேளை ஐயா தன் கணவரோ மனைவியோ அல்லது பெரியவங்களோ பிள்ளைகளோ சுகவீனத்தில் இருந்துட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்குமா, திரும்ப ஆஸ்பத்திரியிலேருந்து நல்ல சுகம் பெற்று வருவானா? அன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னீங்க, என் பிள்ளை நடக்க மாட்டான் படுத்து கிடக்காமிருத, நடந்து வந்துடுவானா, திரும்ப பழையபடி என் பிள்ளை நடக்கிறத பார்ப்பேனா? ஐயோ எனக்கு மனமே பதைக்குது பிரதர். நீங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். பார்த்து என்ன பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. என்ன, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டீங்கன்னா கலங்கக்கூடாது, தவிக்கக்கூடாது. ஏன்னா அவர் கட்டாயம் உங்களுக்கு நீதி செய்வார். ஆமென். மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் நீதி செய்கிற தேவன் ஐயா. ஆனால் என்ன நடக்குமோ, எப்படி நடக்க போதோ, இன்னைக்கு அநேகர் புலம்பிட்டு இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க, 8 வருஷமாக வேலை பார்க்குற பிரதர், சம்பளமே வரல பிரதர், கண்டிப்பாக வருமா வராதா பிரதர்? வருங்க. மனம் பதறி, ஐயோ இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இனி எப்படி நடக்க போகுது, மனம் பதறுகிற உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ல, முதலாவது பயப்படாதீங்க, ரெண்டாவது என்ன செய்யணுமா, திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா எதிர்காலத்தை குறித்து அவர் கையில் விட்டுருங்க. ஏன்னா எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. அதிகாரம் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம யாரு, அவருடைய பிள்ளை. அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தவர். அந்த அதிகாரம் கையில நமக்கு இருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பயப்படுறீங்க? நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தினை தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படி அவனுக்கு. ஆமா, நமக்கு என்ன சந்தேகம் தெரியுமா, ஆயிருமா ஆயிருமா, நான் சொன்னா நடந்துருமா? மனம் பதறாதீங்க. முதல் பதறவங்க, முதல்ல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ற ஒரு வார்த்தை, நான் இந்த தொலைக்காட்சி ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, எப்பா இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லப்பா, சாதாரண காரியம் இல்லை, 1ஆம் தேதி பணம் கட்டணும். ஆமாம், பணம் கட்டினா தான் அங்கே வேலை பார்க்குறவங்க சம்பளம் கொடுக்கணும், அவங்க நம்ம நிகழ்ச்சியை போடுறதுக்கு, அவங்களுக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேர் எல்லோரும் சம்பளம் கொடுக்க நம்ம கொடுத்து ஆகணும். இதெல்லாம் தெரியுமே. கடைக்கு போனா அரிசி வாங்கினா காசு கொடுக்கணும் தெரியாதா, காய் வாங்கினா காசு கொடுக்கணும், எல்லாம் தெரியும். ஆனால் நடக்குமான்னு பார்த்துக்க, முடியுமான்னு பார்த்துக்க. நான் என்னால் முடியாது, ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை என்ன செய்வார், செய்வார். எனக்கு அன்பருடைய மனம் பதறினாலும் ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. முதல்ல மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள். ரெண்டாவது சொல்றார், திடன் கொள்ளுங்கள். நமக்கு திடன் வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலரு பிரசவத்துக்கு போகும்போது கூட கேட்பாங்க, நான் பிழைப்பனா? நிச்சயமா, கர்த்தர் பிரசவிக்க பண்ணுகிறவர் யாரு, அவர் இல்ல பிரசவத்தை தடுப்பாரா? இல்ல. நான் உன்னை சுகமாய் பிரசவி மலடியை பிள்ளைச்சாக்கியாச்சு, பிள்ளைச்சாக்கியாக்கி வீட்டில் குடியிருக்கப்படுகிறவர், அழிக்கிறவர் அல்லங்க. மனம் பதறவர்களை பார்த்து பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்கள் சொன்னவர் அதோட நிப்பாட்டல. இதோ இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். ஆமா, உங்கள் தேவன் நம்முடைய தேவனா இருந்தா அவர் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். வருவார், நிச்சயமா அவர் வருவார். அவர் வந்து அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமா,
மனம் பதறாதீங்க. சில நேரம் நமக்கு மன பதட்டத்தினால உழம்பிடுறோம், புலம்பிடுறோம். உதாரணமாக பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4:13-14 வாசிக்க கேட்போம். மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால், மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க, நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். யார் சொல்ல சொன்னது? யார்? வளர்ப்பு தகப்பன். ஏன்னா இங்க சூழ்நிலை என்னன்னா, அழிவு குறிக்கப்பட்டாச்சு. அங்கிருந்து வருது, சூசான்ல இருந்து ஒரு கட்டளை பிறக்குது. 4:1-2 பாருங்க. நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே, அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். என்ன தெரியுமா? சூசான் அரண்மனையிலிருந்து பிறந்த கட்டளை என்ன? ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். எழுதி கொடுத்தாச்சு, முத்திரை போட்டாச்சு, ராஜா மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டான். எல்லா இடத்துக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. அந்தந்த பாஷையில் சூழ்நிலை பதட்டம், மனம் பதறி மொர்தெக்காய் அலறுகிறான். என கண்பானூலே, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பாட்டாக பாடிக்க, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கல்வனையாம் கிறிஸ்து மகள் மலைகள் பெயர்ந்து போகல, அமைந்து போகல, பெயர்ந்து போகல, கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார், நீதி செய்வார். மனம் பதறாதீங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் நிச்சயமா நீதி செய்கிற தேவன். ஆமா, நீதி செய்கிற தேவன் எழுந்தருள்வார், நிச்சயமா நீதி கொடுப்பார், பதில் கொடுப்பார். மனம் பதறாதீங்க. என்ன மனப்பதட்டம் எப்போ வருது தெரியுமா? சூழ்நிலை மாறும்போது மனம் பதறோம். இங்கே கட்டளை பிறந்து விட்டது, தேதி குறிக்கப்பட்டு விட்டது, 12:12 தேதியை குறிக்கப்பட்டாச்சு. இதை கேட்ட உடனே மொர்தெக்காய்க்கு ஒரே அலறல், துயர சத்தம். துயரம் என்பது பல விதத்தில் சொல்லலாம். ஆங்கியூஷ், தாங்கடா துயரம், தாங்க முடியாத துயரம். டெஸ்பேர்,
மிசரி சாரோ பல அர்த்தங்கள் உண்டு ஆங்கிலத்தில். தாங்கோனா துயரம், அந்த துயரத்தின் எல்லை அலறுதல். அலறிக்கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு ராஜாவின் முகப்பு மட்டும் வந்தான். ராஜா அரண்மனைக்கு யாரும் ரெட்டுடுத்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் வந்திருக்கான். எஸ்தர் போய் கொஞ்சம் உடைகளெல்லாம் கொடுத்து அனுப்புறா. அவட்ட அதை ஏற்றுக்கல. அவன் சொன்னான், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கிறது தான் ராஜா மேன்மோனை கொடுக்கப்பட்டுக்கு. நீ மட்டும் தப்பிடுவோன்னு நினைக்காத, தப்பி பொழைச்சிருவோன்னு நினைக்காத. சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோ, ராஜாவிடத்தில் பேசு. என்ன காரியம் முத்தி போச்சு, நடக்க போகுது, அத்தனை வரை அழிய போகிறோம். மனம் பதறி நிற்கிறான். ஆனால் அவன் சொல்கிறா, வாசிங்க பார்க்கலாம் 15 வசனத்தில். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 அல்லும் பகலும் குடியாமலும் இருந்து எனக்காக ஜபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எவ்வளவு அருமையான வார்த்தை. அவன் சொன்னான், அழிய போகிற, நீ மட்டும் அழிய போகிறன்னு நினைக்காத, தப்பி பிழைப்போன்னு நினைக்காத. இவன் சொன்னான், நான் செத்தா பரவாயில்ல, ஆனால் முதல்ல மனப்பதட்டம் என்ன செய்யாத, பதறாத. ஏன்னா நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் காண்கிற தேவன், அவர் கூப்பிடும் யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்து நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் இருக்கிறார். ஆகையினால நீங்க எல்லாரும் போய் முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த ராஜாவை பாருங்க. ஏன்னா அந்த ராஜா யாரு, ஆமா, அந்த ராஜாட்ட போனா இந்த ராஜாலாம் தன்னால நீதி செய்வான். அதனால தான் நீயும் எல்லாரும் போய் கூடி ஜெபம் பண்ணுங்க. நான் இங்கே உட்காந்து ராஜாடு பேன்மையில் இருக்க மாட்டேன், நானும் என் தாதியரோடு என்ன செய்வேன், உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி இந்த உபவாசத்தோட ஆண்டவர்கிட்ட காத்திருந்த அந்த அனுபவத்தோட உபவாசத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போய் சொல்லுன்னா. அந்தப்படி வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 5 முதல் வசனத்தில் மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். என்ன, ராஜா விட்ட பெர்மிஷன் கேட்காம எவனும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, உள்ள போக முடியாது. அப்படி போன அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா இவன் ராஜ வஸ்திரம் தரித்துக்கிட்டு மூலையில வந்து நின்றான். உடனே அங்கிருந்து என்ன செய்யப்பட்டது வாசிங்க. ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினார். இன்னைக்கு உனக்கு நீதியின் செங்கோல் நீட்டப்படும். சங்கீதம் 110 வாசிக்கிறோம், மிக அழகான ஒரு வசனம். 2 வாசிக்கிறோம், என்ன செங்கோல், அங்கே பல கோல்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இங்கே பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆமா, எனக்கு அன்பான 45 பாருங்கள். 45 தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது.
எனக்கு அன்பருடைய ஆதியாகமம் 49:10 வாசிக்கிறோம். அங்கே ஒரு செங்கோலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது யூதாவின் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். எண்ணாகமத்தில் வாசிக்கிற மோபாபியரை நொறுக்குகிற ஒரு கோல் செங்கோல், நீதியின் செங்கோல், அது மோபாபின் எல்லைகளை நொறுக்கி போடும். எனக்கு அன்பானவர்களே, நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த செங்கோல் நமக்கு நீட்டப்படும். ஆமென். நீதி செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நாம நினைக்கிற மாதிரி மனம் பதறி புலம்பிடக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாம் மாறும், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மாறாதவர். மாறும் இவ்வுலகத்திலே யார் மட்டும் மாற மாட்டார், மாறும் இவ்வுலகினிலே மாறாது உங்கிருமை, மாறும் இவ்வுலகினிலே மாறாது ஆண்டவர் நித்திய நியாயாதிபதி. அவர் நான் முதலே சொன்ன நித்திய நீதிபதி. சங்கீதம் 119:142 நான் வாசிக்க கேட்டோம், அவர் நித்திய காலமாய், அவர் என்னைக்கு மாறாத நீதி உள்ளவர். மனம் பதறக்கூடாது. மனுஷன் தான் மாறுவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, மாற மாட்டார். சங்கீதம் 119:142 என்ன சொல்லுது, உம்முடைய நீதி நித்திய நீதி. ஆமா, அது என்னைக்கு மாறாது. மனுஷன்தான் சூழ்நிலைக்கு தக்க ஏதாவது கொடுத்தா மாறுறது எல்லாம், ஆனா அங்க மாற முடியாது. எனக்கு அன்பானவருடைய, உலகத்துலதான் ஏசாயா 5:23 படி பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான் என்றும், ஏசாயா 5:23 பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, நீதிமானி நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு ஐயோ. அங்க அது கிடையாது. நீதினா நீதிதான். மனம் பதறுகிறவளை பார்த்து இன்னைக்கும் சொல்லுங்க, முதல்ல என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பயப்படாது, பயப்படாதீங்க. இரண்டாவது, திடன் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், நீதியை சரிக்கட்டவும் பதில் அளிக்கவும் வருவார். வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்க நீதி எதுல செய்யணும், ஏன்னா ரெண்டு பேர் போனான் ஜெபிக்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18 ஆயக்காரனும் போனான், பரிசேயனும் போனான். ஆயக்காரன் போய் என்ன ஜெபம் பண்ணா, ஆயக்காரன் போய் என்ன ஜெபம் பண்ணா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து, மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே தேவனே பாவியாய என் மேல் கிருபையாயிரு. அவ்வளவுதான் ஜெபம். ஆனா இயேசு என்ன சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமான். அங்க போய் அங்க பரிசே என்ன சொன்னா, நான் காணிக்க கொடுக்குறேன், உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, மற்றவனை குற்றம் சாட்டினான். ஆனால் ஆயக்காரன் அது ஒன்றுமே சொல்லலை. நான் பாவியாக என் மேலே என்ன செய்யுங்க, கிருபையாக இருன்னு ஜெபம் பண்ணா தூரத்தில் நின்றுக்கிட்டு தேவன் சொன்னார், அவனல்ல இவனே நீதிமான். தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர் நிச்சயமா நீதி செய்வார். நீங்களும் ஒன்று செய்யணும், இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும். எதுக்கு, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு. எவ்வளவோ தடைகள் மத்தியிலும் ஆண்டவர் நடத்தி வருகிறார், எத்தனையோ பொருளாதார நெருக்கத்தின் மத்தியில் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு மாதமும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறது 1 தேதி வந்துருச்சுன்னா, எனக்கு அன்பானவர்களே,
ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா ப்ரோக்ராம் கட்டணும். ஆண்டவர் தான் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. திருநெல்வேலியில் பார்வையற்ற மக்கள் சபை, மதுரையிலையும் பார்வையற்ற மக்கள் சபை, இந்த சபையில் காணிக்க நம்ப இல்லை, வருகிற பார்வையற்ற மக்களை நாங்கள் தான் கொடுத்து அனுப்பணும். அவங்களுக்கு எதுவும் போகும்போது சாப்பிட கொடுத்து ஏதாவது கையில் ஒத்தாசை வச்சு அனுப்பணும். அது மட்டும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட அங்கேருந்து ஒரு வாகனம் தான் அனுப்பணும். ஏன்னா பஸ்ஸு கூட அந்த ஏரியாவில் பஸ்ஸு அடிக்கடி கிடையாது. 3000 ரூபா வாரத்துக்கு கொடுத்தான் கூட்டிகிட்டு வரோம் வேன் பிடிச்சி. ஏன்னா சொந்த வேனை நம்ம வைக்க முடியல, ஆண்டவர் தான் எழுப்பித்தரணும். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியவோ அல்லது ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்குறக்கோ அல்லது பார்வையற்றோருக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுக்குறக்கோ அல்லது கிறிஸ்மஸ் காலத்தில் அவர்களுக்கு உணவு கொடுக்க உடை கொடுக்க நல்ல உதவிகளுக்கோ அல்லது ஒருத்தர் மறித்த அடக்கத்திற்கு ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ அல்லது பார்வையற்றோர் பிறந்த கல்வி அந்த பிள்ளைகளுடைய கல்விக்கோ எதுக்கும் அதெல்லாம். ஆனால் சொல்லுவேன், கட்டாயம் இல்லை, விசனமாக இல்லை. கர்த்தர் ஏவினா எப்படி உதவி பண்ண என்ன வழி இருக்குது? 2 ஃபோன் நம்பர் உங்களுக்கு தொலைக்காட்சியில் காட்டப்படுது, இதில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். 2லேயும் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் உண்டு. இல்லை என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன். நீங்கள் காலையில் ப்ரோக்ராம் பார்த்தோன்னே அடிச்சிருப்பீங்க, சில நேரம் யோசிச்சிருப்பீங்க இவ எடுக்க மாட்டாங்களோ எல்லாரை போல அப்படின்னு. இல்லை, நான் எடுப்பேன். ஆனால் காலையில் இந்த சபையை நடத்தணும்னா நான் தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி சின்ன சின்ன காணிக்க அதை வச்சாலும் இந்த சபையை நடத்தணும். வர்றவங்களும் சும்மா அனுப்பக்கூடாது. ஏன்னா நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும், கர்த்தர் கிரியை செய்ய வேண்டியதை அவர் செய்வார். காலைல 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, கட்டாயம் எடுப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீதி தேவன் இவன் அல்ல ஐயா, நீதிமான் என்னிலும் அவன் நீதிமான் என்று ஒரு மனிதன் சொன்னான். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு நீதி செய்வார் என்று சொல்லப்பட்டது. அவர் நித்திய கால நீதிபதி என்று சொல்லப்பட்டது. மனம் பதனவர்களுக்கு நீதி செய்வார், நெடுநாள் காத்திருப்பவர்களுக்கு நீதி செய்வார் என்று சொல்லப்பட்டபடி உங்கள் காரியம் எதுவா இருந்தாலும் அவர் நீதியின் தேவன், நீதி செய்தே தீர்வார். அப்படிப்பட்ட நீதி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீதியுள்ள உத்தரவு அருள்வீரார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.